சினிமா எடுப்பதாக கூறி இளம் பெண்களிடம் நைஸாக பேசி ஆபாச படம் எடுத்து விற்பனை செய்த சினிமா தயாரிப்பாளரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆபாச வீடியோக்களை இணையதளங்களுக்கு விற்பனை செய்து பல லட்சம் சம்பாதித்திருப்பதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. சேலம் ஏவிஆர் ரவுண்டானா பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் சினிமா கம்பெனியில் திரைப்படம் தயாரிக்கப் போவதாகவும் அதில் நடிக்க இளம் பெண்கள் தேவை எனவும் வந்திருந்த விளம்பரத்தை நம்பி இளம்பெண் ஒருவர் சென்றுள்ளார். அவரை டெஸ்ட் எடுக்க வேண்டும் என கூறி ஆபாசமாக போட்டோ எடுத்ததுடன் அந்த போட்டோக்களை காட்டி தன்னை ஆபாச படங்களில் நடிக்கும்படி மிரட்டுவதாக அந்த பெண் சூரமங்கலம் போலீசில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் சினிமா கம்பெனியில் அதிரடியாக சோதனை நடத்தினர். இதில் 30க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகளும் கம்ப்யூட்டர், லேப்டாப், கேமரா, பென்டிரைவுகள் உள்ளிட்டவைகளையும் கைப்பற்றியுள்ளனர். போலீசார் அவற்றை சைபர் கிரைம் போலீசார் மூலம் பரிசோதித்து பார்த்தபோது அதில் 300க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருந்துள்ளது. அதிர்ச்சி அடைந்த போலீசார் சினிமா எடுப்பதாக கூறி அலுவலகம் நடத்தி வந்த எடப்பாடியைச் சேர்ந்த டைரக்டர் வேல் சத்திரியன், அவரது உதவியாளர் ஜெயஜோதி ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. என்னது பாட்டில் பாட்டில்ல என்னது ஜூஸ் ஜூஸ் யாருக்கு உனக்கு சொல்லாததெல்லாம் அந்த குரங்கு பொம்மை என்னவள கண்ணாடி சார் அது நம்ம முஞ்சியா இருக்கு. வேல் சத்திரியன் ஏற்கனவே ஒரு படத்தை இயக்கியுள்ளார். தற்போது புதிய படத்திற்கு பூஜை போட்டுள்ளதாகவும் அதில் கதாநாயகிகள் கதாநாயகியின் தோழி துணை நடிகைகளாக நடிக்க பெண்கள் தேவை என விளம்பரம் செய்துள்ளார். இதை நம்பி சேலம், நாமக்கல், கோவை, திருப்பூர், கள்ளக்குறிச்சி, சென்னை உட்பட பல இடங்களில் இருந்து ஏராளமான பெண்கள் இவரது படத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்டு அலுவலகம் வந்தனர். வாய்ப்பு கேட்டு வரும் பெண்களிடம் மேக்கப் டெஸ்ட் எடுக்க வேண்டும் என கூறி போட்டோ எடுத்துள்ளார். பின்னர் கவர்ச்சியான உடைகளை கொடுத்து வீடியோ படம் எடுத்துள்ளார். இதற்கு சம்மதிக்கும் இளம் பெண்களிடம் ஆபாச படத்தில் நடித்தால் அதிகமாக பணம் கிடைக்கும் என ஆசை வார்த்தைகள் கூறி சம்மதிக்க வைத்துள்ளார். சில பெண்களின் தாயாருக்கு பண ஆசை காட்டி ஆபாச படத்தில் நடிக்க வைத்த அவலமும் நடந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சோதனையில் கிடைத்த பென்டிரைவில் நடிக்க வந்த இளம்பெண்ணின் தாயாரிடம் பண ஆசை காட்டி அவரது மகளை ஆபாச படத்தில் நடிக்க வைக்க சம்மதிக்க வைப்பதும் மற்றொரு இளம்பெண்ணிடம் ஆபாச படத்தில் நடிக்க வைக்க ஆசை வார்த்தைகள் கூறும் ஆடியோ காட்சிகளும் கொண்ட பென்டிரைவும் கிடைத்துள்ளது. இதையடுத்து ஹார்ட் டிஸ்குகளில் கிடைத்த வீடியோ காட்சிகளில் நடித்த இளம்பெண்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பல பெண்கள் போலீசாரிடம் இரகசிய புகார் மனுக்களை கொடுத்துள்ளனர். சினிமா ஆசையில் பல இளம்பெண்கள் நடிக்க வந்ததும் அவர்களை ஏமாற்றி ஆபாச படம் எடுத்து சீரழித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் எடுத்த பல ஆபாச வீடியோக்களை ஆபாச இணையதளங்களுக்கு பல லட்சத்திற்கு விற்பனை செய்திருப்பதாகவும் தற்போது புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.